இந்த பாரில் இல்லை எனக்கிலையே இன்ப மீரா மங்கை மீரா வாழியில் துணையே மங்கை மீரா வாழியில் துணையே இந்த பாரில் இல்லை எனக்கிலையே கானகலையில் நிகரில் யுவதி கானகலையில் நிகரில் யுவதி கண்ணனடி மரபாகுணநிதி கானகலையில் நிகரில் யுவதி கண்ணனடியே மரபாகுணநிதி மங்கையனையே மாலையிடவே மங்கையனையே மாலையிடவே மன்னரில் நான் ஒரு பாக்யசாலி இந்த பாரில் இல்லை எனக்கிலையே இந்த பாரில் இல்லை எனக்கிலையே நாளைய தினம் இந்த மாதிரிதான் மீராதேவியின் நெற்றியில அழகா லட்சணமா திலகம் வைக்கணும். ஏஞ்சிருக்கிறேன் இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது இன்னுமா அலங்காரம் முடியவில்லை. அழகாத்தான் இருக்கு. கல்யாண மாப்பிள்ளையே இப்படி தாமசம் பண்ணினா மத்தவாள் என்ன பண்றதுங்கிற. ஏம்மா கல்யாண மாப்பிள்ளை தாமதம் பண்ணாம வேறு யாரு தாமதம் பண்றதுன்னு கேக்குறேன். இப்படித்தான் ஏன் கல்யாணத்தும் போது பிரம்மச்சாரி கட்டியா இருக்கும் போதே நீ இந்த பாடு படுத்துறியே. நிஜமாகவே ஒரு கல்யாணம் ஆயிருந்தா குழந்தை குட்டிகளோட அந்த அண்ணா பிரயாணத்துக்கு எல்லாம் தயாராகி விட்டது. இதோ நானும் தயார். விக்ரம், நான் திரும்பி வருகிற வரையில் இந்த ராஜ்யத்தை நீதான் கண்ணும் கருத்துமாய் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை நான் இல்லாத சமயத்தில் நமது சத்ருக்கள் டெல்லி பாதுஷாவின் ஆட்கள். அண்ணா அந்த கவலை தங்களுக்கு வேண்டாம். இந்த கையில் கத்தி இருக்கும் வரையில் அந்நியன் எவனும் மேவாறு கால் வைக்க முடியாது. இந்த உடம்பில் உயிருள்ள வரையில் தாய்நாட்டை பாதுகாப்போம் மகாராணா. சபாஷ் விக்ரம், சபாஷ் தளபதி ஜெயமல். வீரர்கள் நீங்கள் இருக்கும் போது எனக்கு என்ன கவலை? உதா உத்தம் இதோ நான் தயார். கல்யாணத்துக்கு முந்திக்கோ சண்டைக்கு பிந்திக்கோ. ஏன் மீரா ஓடக்கரையில கால தொங்க போட்டுக்கொண்டு உட்கார்ந்து தண்ணீரை விட்டு விட்டு பார்த்து கொண்டிருந்தாயே, அப்படி என்னத்தை பார்த்தாய்? அக்கா, நிர்மலமான நீல ஓடையில் கண்ணனுடைய கோல திருமேனியை பார்த்தேன். அழகிய குவளை மலரிலே அச்சகனுடைய கண்மலரை பார்த்தேன். சரி சரி மீரா, நீ இப்படி இருப்பது கொஞ்சம் கூட நன்றாயில்லை. நமது ராஜபுத்திர வம்சத்தில் பெண்களுக்கு புருஷன்தான் தெய்வம், பதியனுடைய சேவைதான் பகவானுடைய சேவை. நீ இவ்விதம் அண்ணாவை அலட்சியம் செய்து வந்தால் என்ன? நான் உங்கள் அண்ணாவை அலட்சியம் செய்தேனா? ஆமா, நீ பாட்டுக்கு எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணா ராமா கிரிதர கோபாலா என்று பஜனை செய்து கொண்டிருக்கிறாய். தவறினால் தண்ணீரையும்
பூவையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ இப்படியே இருந்தால் ஒரு நாள் அண்ணாவுக்கு பிரமாத கோபம் வந்துவிடும். உங்கள் அண்ணாவின் பக்தி மகிமை உங்களுக்கு தெரியவில்லை அக்கா. ஆமா ஆமா, எங்க அண்ணாவை எனக்கு தெரியாது. நேற்று வந்த எஜமானிம்மா, உனக்குத்தான் தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியும், கட்ட பிரம்மச்சாரிணி, ஸ்திரீகளை கொஞ்சம் அவர்கள் போகிற வழியே விட்டுத்தான் திருப்ப வேண்டும். பார்த்துக்கொண்டே இன்னும் சில நாளைக்கெல்லாம் என்ன ஆகுறது என்று சொல்லக்கூடாதா? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இன்னும் சில நாளைக்கெல்லாம் உன் மகாராணி கிருஷ்ணன், கோபாலன், கிரிதாரி எல்லாரையும் மறந்துவிட்டு மன்மதனையும் ரதியையும் பூஜை செய்ய போகிறார். சபாஷ், அப்படி சொல்லுங்க. மன்மதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கூட சில பேர் அசப்பல பார்த்தால் மன்மதன் இருக்கு. அது இன்னும் மீரா, இங்க வந்து விட்டால் திரும்பி போகவே மனம் வருகிறதில்லை. இந்த மாயக்கண்ணனுடைய முகத்தில் ஏதோ ஒரு மந்திர சக்தி இருக்கிறது. உண்மைதான். ஆனால் இந்த மாயக்கண்ணனிடம் ஒரே ஒரு துர்க்குணம் மட்டும் இருக்கிறது. இந்த பேராசைக்காரன் உன்னுடைய பிரேமையை எல்லாம் தானே கவர்ந்து கொள்ள பார்க்கிறான். ஏதுடா, இங்கே ஒரு மனிதன் இவளை கல்யாணம் செய்து கொண்டு இரவு பகலாய் காத்திருக்கிறானே, கொஞ்சம் விட்டு பிடிப்போம் என்று தெரிவதில்லை. ராதையின் அன்பை எல்லாம் கண்ணனை கவர்ந்து கொண்டு விட்டான். ஆஹா, தேவி ராதையின் பாக்கியமே பாக்கியம். விருந்தாவனத்திலே என்ன நதிக்கரையிலே வெண்மதி விரித்த கண்ணிலவிலே மாயக்கண்ணன் மோகன முரளியை எடுத்தூத தேவி ராதை அந்த அமுத கீதத்தை கேட்டு. மீரா, நான் அந்த விருந்தாவன ராதையை சொல்லவில்லை. இதோ என் அருகிலே திவ்ய மோகன ரூபத்துடன் அமர்ந்திருக்கும் இந்த ராதையை தான் சொல்லுகிறேன். ஆச்சரியமாக இருக்கிறதே, எனக்கு கூட சில சமயம் அப்படி ஒரு பிரமை உண்டாகிறது. நானே ராதை என்று எண்ணிக்கொண்டு விடுகிறேன். பிருந்தாவனத்திலிருந்து பகவான் குழலூதி ஊதி என்னை அழைப்பதாக கனவு காண்கிறேன். மகாராணா, அடியாளுக்கு ஒரு வரம் தருகிறீர்களா? நான் கேட்கும் வரத்தை கொடுத்தால் இந்த சித்தூர் நகரமே பிருந்தாவனமாகிவிடும். நமது ஏரிக்கரையே யமுனா தீரமாகிவிடும். நீ கேட்டு நான் இல்லை என்று சொல்வேனா? கேள் மீரா. என் கிரிதரனுக்கு ஒரு ஆலயம் கட்டி கொடுங்க. ஆகட்டும் மீரா, அற்புதமான கோவில் கட்டித் தருகிறேன். பிரபு, விண்ணும் மண்ணும் அளந்த உனக்கு வானளாவிய ஆலயம் அமையப் போகிறதா? ஆயிரம் ஆயிரம் அடியார்கள் உன்னை தேடி வந்து உன் புகழை பாடப்போகிறார்களா?